நற்றிணையின் வெற்றி படிகள். சேற்றிலே உதிர்த்தாலும் செந்தாமரையில் மலர்வோம், காற்றிலே கரைந்தாலும் நறுமணமாய் திகழ்வோம். தாய் தமிழே என் முதல் பேச்சு, அதன் தனி சிறப்பு என் உயிர் மூச்சு. நக்கிலே நடனமாடும் தாய் தமிழே, தம்மையும் அவையையும் வணங்கி என் உரையை தொடர்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாறுவோம் மாற்றுவோம். நல்லதொரு அருமையான தலைப்பு, இன்றைய சமுதாயத்திற்கு தேவைப்படும் ஒரு தலைப்பு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மாற்றம் தேவை, இந்த சமுதாயத்திற்கும் ஒரு மாற்றம் தேவை. முதலில் மாறுவோம், பிறகு மாற்றுவோம். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடுமையை கொடுத்தோம் என்றார் பாரதியார். ஆனால் இன்று பெண்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே மனிதம், 8 வயது சிறுமியவள் மான் போல் துள்ளி குதித்தாள். உலகில் உள்ள அனைவருமே அவளுக்கு அன்பானவர்கள். தீமை என்னும் சொல் கூட அறியாத அவளுக்கு தெய்வங்கள் காட்சியாய் நடந்தது இந்த வெறியாட்டம். அங்கு கூடியிருந்த தெய்வங்களை கேட்கிறேன், அந்த கொடூரம் நடந்த போது உங்கள் விடியில் ஒளி இழந்து விட்டதா? கைகள் என்ன கட்டப்பட்டிருந்ததா? அந்த ஒளியின் கூச்சல் செவியில் விழவில்லையா? இல்லை, அவளும் 1001 தான் உங்கள் மனம் மறந்து விட்டதா? கள்ளிப்பால் கொடுத்து பென்சு சுவை கொஞ்சவர்கள் இனி வரும் காலங்களில் ஆத்து சுவை கொண்டாலும் ஆச்சரியமில்லை. எனவே இன்று பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக இந்த சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரே தீர்வு, ஒவ்வொரு மனிதனும் மாற வேண்டும். பிறகு அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தானாகவே மாறிவிடும். பெண்கள் வாழ்வு வென்று கூத்தாடிடுவோமாடா, பெண்கள் வெல்க வென்று கூத்தாடிடுவோமாடா என்று பெண்ணின் பெருமைகளை கூறினார் என்று பாரதியார். எனவே நாம் பெண்களை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம். எங்க ஏரோட்டம் நின்று போனா உங்க காரோட்டம் என்னவாகும் என்று விவசாயத்தின் முக்கியத்துவத்தை என்று கூறினார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கை முறை என்றார் வேளாண்மை நம்மாழ்வார் ஐயா. அத்தகைய வாழ்க்கை முறையாக இருக்கக்கூடிய விவசாயம் என்று தலை குனிந்து நிற்கிறது. அதை தலை நிமிர செய்ய வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை. எனவே நாம் அனைவரும் விவசாயத்திற்கு மாற வேண்டும். நஞ்சு இல்லா உணவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்று எண்ணம் வந்துவிட்டால் விவசாயிகள் அனைவரும் இயற்கை விவசாயத்திற்கு மாறிவிடுவார்கள். ரசாயனம் கலக்கப்படுமாய் விவசாயம் விஷமாக்கப்படும் என்கிறார் வேளாண்மை நம்மாழ்வார் ஐயா. எனவே அனைவரையும் இயற்கை விவசாயத்திற்கு மாற்றுவோம். 10 முறை சுற்றினால் களிமண் கூட பானையாகிவிடும். 1000000 கணக்கான முறை பூமியை சுற்றியும் மனிதன் என்றும் மாறவில்லை. மனிதா மனிதனாக வேண்டுமா? மரத்திடம்பா, ஒவ்வொரு மரமும் போதி மரம்தான் என்கிறார் கவிஞர் வைரமுத்து அவர்கள். இதிலிருந்தே தெரிகிறது நம் வாழ்வில் மரத்தின் முக்கியத்துவம். அதை மனிதர்கள் அனைவரும் அழித்துக் கொண்டு வருகிறோம் என்பதும் இதிலிருந்தே தெரிகிறது. மனிதனிடம் இன்று மனிதம் குறைந்து கொண்டே வருகிறது. கருத்த வானத்தை கருவறுத்தோம், கனிம வளத்தை கற்பழித்தோம், பச்சை மரங்களும் பேச்சை மட்டும் கேட்டோம். முதலில் மரம் வளர்ப்போம், பின் மனிதம் வளர்ப்போம். மரணத்து போல மனிதம் தூரத்தில் இல்லை, நமக்குள் தான் இருக்கிறது. மனம் இருந்தால் மனிதனாக வாழ்வோம், மனிதனை மிக்க உலகமாக மாற்றுவோம். யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் பாரதியார். அத்தகைய இனிமையான நாம் தமிழை இன்று மறந்து மற்ற மொழியின் மோகத்தால் நாம் திரிந்து கொண்டு இருக்கிறோம். இதனால் தமிழை கேட்பதும் பேசுவதுமே இன்று அரிதாக இருக்கிறது. இசை தெலுங்கானது பாட்டினிலே, இந்தி கொள் ஓச்சது நாட்டினிலே, திசைதோறும் ஆங்கிலம் வாயிலே, தீந்தமிழ் எரியது தீயநிலை என்றான் ஒரு கவிஞர். வெள்ளைக்காரன் மொழியை கற்றுக்கிடாதே, என் பிள்ளை வாயில் கொடிய நஞ்செய்தாலே, மணிப்புறா ஒரு நாளும் குயில் மொழி ஏற்காது, மாநறி மொழியை தன் நாக்கிலே துக்காது, அணில் பிள்ளை கிளிமொழி பேசவே பேச ஆங்கிலத்தை நீ ஏன் சுமக்கிறாய் கூசாது என்று கூறுவதை போல மற்ற மொழிகளை தூக்கி நான் சுமப்பதற்கு பதிலாக நாம் தாய்மொழியாம் தமிழை சுகமாய் சுமப்போம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே என்பது போல தமிழ் நிரந்தரமாக நம்மை வாழ மாறுவோம் மாற்றுவோம். பஞ்ச பூதங்களை பாடாய்ப்படுத்தின் விளைவு இன்று படாத பாடு படுகிறோம் நாம். அவசரம் என்ற பெயரில் அடுப்பில் இருந்து சிலிண்டருக்கு மாறினோம். தீ விலைக்கு வாங்கப்பட்டது, பிரிந்தோம். நீர்நிலைகளையும் மரங்களையும் விற்று காசாக்கினோம், தண்ணீரை விலை கொடுத்து வாங்கினோம். அப்போதும் அழிவில் விளிம்பில் நிற்கிறோம் என்று அறியாமல் விவசாய நிலங்களை கூறு போட்டு விற்றுவிட்டு உணவு பண்டங்களை காசு கொடுத்து வாங்கினோம். அழிவில் விளிம்பில் நிற்பதை அறியாமல் ஆகாயத்தையும் விட்டு வைக்கவில்லை, அதிலும் ஆதாயம் தேடினோம். தற்போது சுவாசிப்பதற்கு மூச்சு காற்றையும் காசு கொடுத்து வாங்கவும் வழி இல்லாமல் உறவுகளை இழந்து நடைபெணமாய் வாழ்கிறோம் நாம். மூச்சு நின்று விட்டால் முடிந்தது எல்லாம் என்று மூளைக்கு இன்னுமாய் எட்டவில்லை. மூச்சு நின்று விட்டால் முடிந்தது எல்லாம் என்று மூளைக்கு இன்னுமாய் எட்டவில்லை. உறவுகளை இழந்து உணர்வுகளை இழந்து என்ன பயன்? வாழவே வழி இல்லாத போது வசதியை வைத்து என்ன செய்வது? வாய்க்கரிசி போடவும் வழி இல்லை என்று இப்போதாவது விழித்துக் கொள்ளாவிட்டால் தடம் இல்லாமல் போய்விடும் தரணியில் நாம் வாழ்ந்ததற்கு. உலகம் ஒட்டுமொத்தமாக மாறிவிடாது ஓர் நொடியில், ஒவ்வொருவராக மாறத்தான் வேண்டும். மாறுவோம் மாற்றுவோம். மதவெறி, இனவெறி, ஜாதி வெறி, மொழி வெறி, பணவெறி, போதை வெறி,
நிலவேறி நிறவேறி இவை எதுவும் இல்லாத மனிதர்களாய் மாறுவோம். வறுமையின்றி தீமையின்றி ஊழலின்றி பொய்மையின்றி கள்ளாமையின்றி இல்லாமையின்றி நோயின்றி சோம்பலின்றி இவை எதுவும் இன்றி நம் நாட்டை வளர்ச்சி பாதையில் மாற்றுவோம். வாருங்களின் இந்திய இளைஞர்களே, மனிதநேயம்